Hi friends, welcome to D-Soft. Hi friends, இன்னைக்கு நம்ம silk thread jewelry பத்தி பார்க்க போறோம். First நீங்க பார்க்கிறது bangles பத்தி பாக்குறீங்க. இந்த bangle ல பாத்தீங்கன்னா நான் silk thread சுத்தி just ஒரு stone ஒட்டி நடுவுல pearls நடுவுல கொடுத்திருக்கேன். ரொம்பவே சிம்பிளான bangle. இப்போ நீங்க next பார்க்க போறது வந்து ஒரு green, dark blue and sandal color ல கொடுத்திருக்கேன். இந்த bangle வந்து செஞ்சிருக்கேன். நடுவுல பாத்தீங்கன்னா stone chain கொடுத்து இத decorate பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. இப்போ நீங்க next பார்க்க போறது ஒரு red and green color combination ல இந்த bangle செஞ்சிருக்கேன். stone chain beads, golden beads வச்சும் இத வந்து நான் decorate பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்பவே ஈஸி. இப்போ நீங்க next பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பேங்கிளில் நான் எல்லோ கலரை வச்சு டிசைனிங் கொடுத்துருக்குறேன். ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கிறேன். இது ரொம்பவே ஒரு அழகான பேங்கிள், ரொம்ப ஈஸியான பேங்கிள். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஒரு பிங்க் கலரில் நான் அந்த பேங்கிளை செஞ்சுருக்கேன். நடுவில் பெரிய பேர்ல்ஸ் நான் இதில் ஒட்டியிருக்கிறேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயினும் நடுவுலையும் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கிறேன். இது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே அழகான பேங்கிள். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேங்கிள் வந்து ஒரு பீகாக் க்ரீனில் நான் அதை பண்ணியிருக்கிறேன். பால் செயின், ஸ்டோன் செயின், ஸ்டோன்ஸ் இதை வச்சு இதை நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் இதுக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சாண்டில் கலரில் நான் இந்த பேங்கிளோடைய பேஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் செயின், பால் செயின், ஸ்டோன்ஸ் இதை வச்சு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட் வந்து தெரியவே தெரியாது. ஸோ ரொம்பவே அழகான பேங்கிள். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலா மாதிரி, ஒரு பாலா மாதிரி டைப்பில் நான் இதை பண்ணியிருக்கேன். டபுள் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். பர்பிள் அண்டு க்ரீம் கலரில் பண்ணியிருக்கிறேன். இதோடைய டிசைன் வந்து ஸ்டோன் செயின் அண்ட் பேர்ல் செயின் வச்சு கொடுத்துருக்குறேன். ரொம்பவே அழகான பீஸ் இது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சேம் கொஞ்சம் இது ஒரு பாலா டைப்பில் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ஷனில் மட்டும் நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸ்டோன் செயின், பேர்ல் செயின் கொடுத்து மற்ற இடத்துல ஃபுல்லாக நான் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கிறேன், குந்தன்ஸ் ஒட்டியிருக்கிறேன். இந்த குந்தன்ஸ் பார்த்தாலே தெரியும். இது நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் மேட்சப் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகான பீஸ் இது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி காட்டின பாலா மாதிரி ஏதாவது டிசைன் கொடுத்துருக்கேன். ஆனால் சிங்கிள் கலர், ஒரே பிங்க் கலரில் நான் இதை செஞ்சுருக்கிறேன். பேர்ல் செயின், ஸ்டோன் செயின் வச்சு, பேர்ல்ஸ் வச்சு இதை நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்பவே அழகான பீஸ், ரொம்பவே உங்களுக்கு க்ரியேட்டிவான பீஸ். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு ஃபுல் ஒரு செட்டு பாருங்க. இப்போ இதில் நடுவில் ஒரு பெரிய பாலா கொடுத்துருக்குறேன். சைடில் வந்து பேங்கிள்ஸ் கொடுத்துருக்கேன், நார்மல் பேங்கிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் பெரிய பேங்கிள் டைப்பில் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ், ஸ்டோன் செயின் வச்சு நான் இதை டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே அழகான பீஸ், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நெக்லஸஸ். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த நெக்லஸ் பார்க்குறீங்க. இது ரொம்ப நான் சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். டாலர் தான் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக கொடுத்துருக்குறேன். ஸ்டோன் செயின், பேர்ல் செயின், பால் செயினை வச்சு நான் இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். நடுவில் ரெண்டு உட்டன் பால்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே அழகானது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ப்ரௌன் கலரில் இந்த சில்க் ஜுவல்லரி பண்ணியிருக்கிறேன். இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா சுற்றி நான் வந்து பெரிய ஸ்டோன் கொடுத்துருக்கேன், குந்தன்ஸ் கொடுத்துருக்கேன். நடுவில் பெரிய குந்தன்ஸ், பால் செயின் இதை வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். நடுவில் ஸ்டோன் பால்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். அண்ட் வந்து ஜாலி பால்ஸ்ன்னு சொல்கிற இந்த பால்ஸை வச்சு எண்டிங்கை நான் முடிச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பர்பிள் கலரில் இந்த செயின் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு டாலர் நான் கொடுத்துருக்குறேன். பால் செயின் அண்ட் ஸ்டோன் செயின், பேர்ல் செயின் வச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் உட்டன் பால்ஸில் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கிறேன். இது ஒரு அழகான லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து இது வந்து டோனட் ரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விதவிதமான ரிங்ஸு. எல்லா மூணு சைஸில் வச்சு இந்த டாலர் பண்ணியிருக்கிறேன். இந்த உட்டன் பால்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கேப்ஸ், கோல்டன் கேப்ஸ் தெரியுது பார்த்திங்களா, இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு தனியாக லுக் கொடுக்கும். இது வந்து கோல்டன் டியூப்ஸுன்னு சொல்லுவோம். இந்த கோல்டன் டியூப்ஸும் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வித்தவுட் டாலர், ஒன்லி நான் வெறும் செயின் தான் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா லைட் கலர் உட்டன் பால்ஸும் டார்க் கலர் உட்டன் பால்ஸும் போட்டு ஜாலி பால்ஸ் யூஸ் பண்ணி இதை செயின் செஞ்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த பீஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா
நான் வந்து பேர்ல்ஸ் பெரிய பெரிய பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இது வெயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே அழகான பீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.